வணக்கம், நான் உங்க சென்னை ரவி பேசுறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 7 டே 13 சனிக்கிழமை கமல் சார் வந்திருந்தாரு. ஸோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கான கேப்டன் யாருன்னு சொல்லி ஓட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்மால் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆயுஷுக்கு ஓட் போட்டிருந்தாங்க. பிக் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா யோகேந்திரனுக்கும் ஜோவிகாக்கும் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மூணு பேருக்கும் ஒரு டாஸ்க் நடந்தது. அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா யோகேந்திரன் வின் பண்ணாரு. ஸோ அவர் தான் அடுத்த வாரத்துக்கான கேப்டன். கமல் சார் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவும் ஜோவிகாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. விஷ்ணு வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறேன், நான் என்ன உன்னோட வேலைக்காரனான்னு சொல்லி கேட்டது. அது கேட்டது கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேர் வந்து யாரை கொடுப்பீங்க, அதிபுத்திசாலி யார் அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தங்களை பேச சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து விஷ்ணு வந்து ஜோவிகாவை சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நடந்த ஸ்மால் ஹவுஸ் பண்ண ஸ்ட்ரைக்கை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றியே இன்றைக்கி ஒரு 10 minutes கமல்ஹாசன் சார் வந்து அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி பிக் பாஸில் ரொம்ப சுவாரஸ்யமாக இல்லைன்னு நினைக்கிறேன்.